ஹாய், வெல்கம் டு எலக்ட்ரிசிட்டி இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம குப்பை மேனியின் நிலையின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். குப்பை மேனி இலை விளக்கெண்ணை விட்டு வதக்கி இளம் சூட்டில் கட்டி வர படுக்கை புண்கள் ஆறும். குப்பை மேனி இலையை நிழலில் காய வைத்து உலர்த்தி இடித்து பொடியாக்கி கஷாயம் செய்து சாப்பிட தலைவலி நீங்கும். குப்பைமேனி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சிறிது மஞ்சள் உப்பு சேர்த்து அரைத்து பூசி சிறிது நேரம் கழித்து குளிக்க தோல் நோய் குணமாகும். குப்பைமேனியை அப்படியே வேருடன் பிடுங்கி சுத்தம் செய்து நிறைய காய வைத்து உலர்த்தி இடித்து பொடியாக்கி ஒரு சிட்டிகை பொடியை நெய்விட்டு கலந்து இரண்டு வேளை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர பௌத்திரம் குணமாகும். குப்பைமேனியின் வேரை நிழலில் உலர்த்தி காய வைத்து இடித்து பொடியாக்கி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு லிட்டர் நீரில் போட்டு இளநீரு மில்லி அளவாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடிக்க நாடாப்புழு நாக்குப்பூச்சி வெளியேறும். குப்பைமேனி இலையை எடுத்து சாறு பிழிந்து 200 மில்லி அளவு எடுத்து அதே அளவு நல்லெண்ணெயுடன் கலந்து தைலப்பதமாக காய்ச்சி இறக்கி வடிகட்டி வலியுள்ள இடத்தில் தேய்த்து வர குணமாகும். குப்பைமேனி இலையை சுண்ணாம்புடன் கலந்து நோயுடன் கூடிய கல் வீக்கங்களுக்கும் கட்டிகளுக்கும் பூச குணமாகும். குப்பைமேனி இலையை சாறு எடுத்து அத்துடன் சிறிது வேப்பெண்ணெய் கலந்து சிறு குழந்தைகளுக்கு தொண்டையில் அல்லது உள்நாக்கில் தடவ வயிற்றில் தங்கியிருக்கும் கோலை கட்டு வாந்தியினால் வெளியேறும். இதை தலைவலிக்கும் தடவி வர குணமாகும். குப்பைமேனி இலையை அரைத்து மேகப்புண்களுக்கு வைத்து கட்டி வர குணமாகும். மேலும் குப்பைமேனி வேரை கைப்பிடி அளவு 500 மில்லி நீரில் போட்டு 200 மில்லியாக வற்ற காய்ச்சி வடிகட்டி குடிக்க மலச்சிக்கல் நீங்கும். குப்பைமேனி இலையை கீரையாக ஆமணக்கு எண்ணெயில் தாளித்து ஒரு மண்டலம் தொடர்ந்து உண்டு வர வாய்வை போக்கி உடல் நலம் பெறும். இது போன்று பல நன்மைகளை தரும் குப்பைமேனி இலையை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் A to Z இன்ஃபோ.